நல்ல ஒரு பெரிய சைஸ் திண்டுக்கல் போடுங்க. அந்த திண்டுக்கல் போட்ட ஒரு பெரிய சாவியை வச்சு திறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எபிசோடு தாங்க இந்த எபிசோடு. 17th எபிசோடில் அப்படியே எல்லா பூட்டுக்கான சாவியும் திறந்து எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த எபிசோடில் மொத்த கதையும் ரிவீல் பண்ணுற மாதிரி இந்த எபிசோடில் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஸோ இந்த எபிசோடே கொஞ்சம் சேடான எபிசோடுன்னு சொல்லலாம், நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸான எபிசோடுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ப்ளோப் பெயிலின் நம்பிக்கிட்டு இருந்த ராண்டாவை இந்த எபிசோடில் கவின் கண்டுபிடிச்சிடறாரு இவன் ப்ளோப் பெயிலின் இல்லைன்னு. அதேமாரி இந்த எபிசோட்லேயே ப்ளோப் பெயிலின் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ இதுதாங்க இந்த எபிசோடோட மொத்த கதையும். ஓகே, கதையை ஆரம்பிக்கலாம். 17th எபிசோடு ஆரம்பிக்கும் போது ப்ளோப் பெயிலின் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்த ப்ளோப் பெயிலினை கண்டுக்காம இருக்கா, கால் பண்ணாலும் ப்ளோப் பெயிலின் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே கவினுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அந்த உண்மையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கால் பண்ணான். அவன் இன்றைக்கி எனக்கு மீட் பண்ண முடியாது, நாளைக்கு வேணால் மீட் பண்ணலாம் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே பசியோட பயங்கர தாகமெல்லாம் எடுக்கு, கையில் 10 பைசா இல்லை, எங்கடா போய் சாப்பிட்றது அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கா ப்ளோப் பெயிலின் ரோட்டில். அப்போ தான் அந்த டைமில் ஒரு கால் டாக்ஸி டிரைவருக்கும் அவள் ஆஃபீஸோட பிரசிடென்ட் கிடைக்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ப்ளோப் பெயிலின் கையில் இருந்த ஆன் ஆகாத ஃபோனை வச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணுற பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே தெரியும்டா, ஒழுங்கா இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புடா, உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம்டா அப்படின்ட்டு அதை கார் அனுப்பி விட்டுறான். ஸோ எவ்வளோ கோலாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ப்ளோப் பெயிலினை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போகிறாங்க, பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போகிறாங்க. பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போனால் பிரசிடென்ட்டுக்கு அப்படி 10-15 பேர் வீட்டு வேலைக்கு இருக்காங்க, வீடை பெருக்கிறது, கூட்டுறது, சமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் துணியை துவைக்கிறது அப்படின்னு 5-6 பேர், 7-8 பேர் அப்படி வேலைக்கு இருக்காங்க. சங்கடமாக இருந்த ப்ளோப் பெயிலினுக்கு ஒரு ஆறுதலாக பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் எப்படி பேசுவாங்க, அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ளோப் பெயிலினும் பிரசிடென்ட்டும். அங்கே ப்ளோப் பெயிலினும் பிரசிடென்ட் இருக்கும்போது அங்கே வெயிட்டர் வந்து நல்லா ஆல்கஹால், ஐ மீன் ஆல்கஹாலோ இல்லை ஹாட்டோ கூலோ ஏதோ ஒன்று பியூரேஜ் ஐட்டம்ஸ் அதை கொடுக்குறாங்க, அப்படி ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த ஆஃபீஸோட அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற அவங்க சொல்கிறது இவ மைண்டுக்கு ரிமைண்ட் ஆகுது. அப்போ தான் அந்த பிரசிடென்ட்டு ஒரு செலக்ட் பண்ணுறாங்க ட்ரெஸ், அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஆளை நிப்பாட்டி எப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸில் பார்த்தா அங்கே டூலாக மட்டும் இல்லை. ஸோ ரொம்ப சேடாக இருக்கா ப்ளோப் பெயிலின், பாக்கி எல்லாரும் பயங்கர ஜாலியாக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ராண்டாவோட ஃபேஸை கட்டுறாங்க. எங்கன்னு பார்த்தா பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் இந்த வருஷத்தோட அந்த அவார்டை வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அது ராண்டா. அந்த ஹோட்டலில் இந்த அவார்டை வின் பண்ணது ராண்டா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அதை பார்த்துடுறான் யார், கவின். அந்த ஹோட்டலுக்கு வரும்போது நீ யார் உண்மையை சொல்லு, இது வரைக்கும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கேன், என்னை பார்த்தா என்ன ஸ்டூபிட் மாதிரி இருக்கா அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா, இவ்வளோ நாள் உண்மையை சொல்லலை, ஆக்சுவலாக நீ யார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக அழுதுடுறா, உண்மையும் சொல்லிடுறா. ப்ளோப் பெயிலின் நான் இல்லை, ஆக்சுவலாக ப்ளோப் பெயிலின் யாருன்னு பார்த்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே ப்ளோப் பெயிலின் மீட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கவின் வேகமாக கிளம்புறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் டூலாவை ப்ளோப் பெயிலின் மீட் பண்ணுறா, எனக்கு நீ கம்பெனி இன்றைக்கி வரல, ஸோ ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள அந்த சேடான நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அப்படியே சீனை முடிக்கிறானு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் என்னத்தை காட்ட போகிறாங்க, ஆக்சுவலாக ப்ளோப் பெயிலினும் கவினையும் மீட் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஒரு கிளைமேக்ஸை தான் இந்த எபிசோடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இவ்வளோ நாள் வேகமாக கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானே, இந்த எபிசோடில் ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்க்குறீங்கன்னா, ஏன்னா இனிமேல் நம்ம இப்படி தான் சொல்ல போகிறோம், ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுல, அதான் இப்போ 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷத்தில் மொத்த கதையை முடிக்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வீடியோ. சரி ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அப்போ தான் கவின் வேகமாக இறங்கி வந்து பார்த்தா சரியான மழை அடிச்சுட்டு இருக்குங்க. மழை டைமில் அந்த குடையை முடிச்சுட்டு ப்ளோப் பெயிலின்கிட்ட வந்து, சாரி ப்ளோப் பெயிலின், நீ தான் ப்ளோப் பெயிலின், இவ்வளோ நாள் தெரியாமல் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இவ்வளோ கதையும் நடந்திருக்கு அன்னைக்கு. அதாவது அந்த ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட் எபிசோட் எண்டிங் அந்த சீனில் ப்ளோப் பெயிலின் இவ்வளோ பார்க்காம அவளோட ஃப்ரெண்டை போய் கட்டிப்பிடிச்சாமல, அதனால தான் இவ்வளோ விபரீதம் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறான் கவின். ஸோ இனிமேல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மலையும் நின்றுது, இவங்க காதல் கதையும் தொடருது, இப்படி தாங்க கதை போய்கிட்டு இருக்கு. அப்படியே போய்கிட்டு இருக்கிற இடையில ப்ளோப் பெயிலின் கிட்ட யார், கவின் கதையை கேட்குறான், ஏன் நீ இவ்வளோ நாள் ஏட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா, ஏன் என்னை இவ்வளோ நாள் ஏமாற்றிருந்தானே, அதுக்கான பதில் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கா யார் ப்ளோப் பெயிலின். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ராண்டா இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இனிமேல் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த பாருக்கு போக, பாரில் போய் நல்லா டக்கிலாவா ஏதோ ஒரு சம்பவம் அதை வாங்கி நல்லா குடி அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்கா. குடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட எவனோ வந்து சிமிஷன் பண்ண பார்க்குறான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு சிமிஷன் பண்ணும்போது கவின் வந்து தடுத்து நிறுத்தி ஹீரோ ஆனார்ல, அதே மாதிரி சீன் போய்கிட்டு இருக்குங்க. அந்த டைமில் அங்கே வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலை பார்த்துட்டு பையன், அவன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த இடைப்பட்ட சீனில்
அந்த தலைவெட்டி கருப்பையாவ தலையிலே அடிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே வந்து அந்த சின்ன பையன் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போகும்போது அங்கே வந்து திடீர்னு ப்ளோ பேலனுக்கு கால் வருது, ஐ மீன் அந்த பியூரேஜில் இருந்து கால் வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்காங்கன்ன உடனே அங்கே ப்ளோ பேலன் கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்தோடனே அங்கே வந்து ரேண்டா வந்து சாரி கேட்குறான், இனிமேல் நடந்ததுக்கெல்லாம் சாரி ப்ளோ பேலன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடைப்பட்ட டைம்லேயே அப்படியே அந்த எபிசோட க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ளோ பேலன் ரேண்டாவும் ஒன்றா இருப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதை தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டினியூ பார்க்குறதுக்கு இந்த பக்கெட் சரி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வர பார்த்துக்கிறது எல்லாருக்குமே மனமாக இருந்த தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டியூரேஷன் ஓகேவாக இருக்கும், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.